சார். நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க சார், ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார். சார் வாங்க சார், வீட்டுக்கு போலாம். வேணும் சார். வாங்க சார். நான் எதுக்கு? வாங்க சார், வாங்க வாங்க சார். இதான் என் வீடு, உட்காருங்க. பரவாயில்லைங்க, நான் புறப்படுறேன். என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க, முத முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு கப் டீயா சாப்பிட்டு போங்க. சாந்தி, டீ கொண்டு வா. அவங்களுக்கு எதுக்குங்க வேணும் சிரமம்? இதுல என்ன சார் சிரமம் இருக்கு, உட்காருங்க. சார் இதான் என் ஒய்ஃப் சாந்தி. என்ன சாந்தி இப்படி பாக்குற? ஏற்கனவே இவர் தெரியுமா? தெரியாது சார். டீ சாப்பிடுங்க. சாந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன், இவர் தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. என்ன இவ்வளவு சொல்ற, ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியா? டாக்டர் சார், எங்க மோலாகிட்ட ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக டொனேஷன் கேட்டிருந்தீங்களே, இதுல 25,000 ரூபாய் கேஷ் இருக்கு, இந்தாங்க. தேங்க்யூ சார். ஓபன் பண்ணி பாருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, ஓபன் பண்ணி பாருங்க சார். கரெக்டா இருக்கு சார். வர்றேன் சார். பணத்தை பத்திரமா வை சார். நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தரேன். அப்ப நான் புறப்படுறேன். இருங்க சார், இப்ப வந்துடுறேன். நான் கடல்ல விழுந்து உயிருக்கு போராடின போது இவர் தான் என்ன காப்பாத்தி வாழ்க்கை துணவியா ஆக்கிக்கிட்டாரு. தாய் வீட்டுல இருந்து சீதனமா நான் எதுவுமே கொண்டு வரல. இப்போ சீதனமா ரெண்டே ரெண்டு வரம் கேட்பேன். தருவியா, உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். என்ன வேணும் கேளுமா? காலேஜில் அண்ணன் சொன்னதுனால மாணவிங்கிற பட்டத்தை நான் இழந்தேன். இங்க அண்ணன் சொன்னா மனைவிங்கிற பதவியவே நான் எழுந்துருவேன். அதனால அண்ணன்னு சொல்லிடாது. இதான் நான் கேட்ட முதல் வரம். இன்னொரு வரம் என்ன தெரியுமா? இந்த பெட்டிக்குள்ள பணம் இருக்கு, தயவு செஞ்சு திருடிடாத. தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பேர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு நெருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதா இப்பதாமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தையாலேயே என்னை சுட்டுட்டியம்மா. நேரமாச்சு, போயிட்டு வான்னு சொல்றியா? போறம்மா. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த உலகத்துல நான் வாழறதே உனக்காக தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உன்னை நான் சந்திப்பேன். ஒண்ணும் தெரியாத பாப்பா உன்ன பார்க்க போட்டா பாப்பா. அல்ல புருஷன் ஆள்ல சொந்த புருஷன் உள்ளையா? இருடி ஒரு உருக்கை பாத்துக்கிறேன். எப்படியோ என்ன மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சிட்டான். இனிமே எனக்கு கவலையே இல்லை. போராட்டம் உண்ணாவிரதம்னா அவனை அனுப்பிச்சு வச்சிருவேன். என்ன ஆச்சா? யார் நீ? எப்பவும் தண்ணி போடத்தான் தடுமாறுவீங்க, தண்ணியில விழுந்தும் தடுமாறுங்களே. நான் தான் உங்க சம்சாரம், உட்காருங்க. ஓ, இதுதான் அந்த சேர்மன் சம்சாரம் போல் இருக்கு. பேசாம உட்காருங்க, நான் சோப்பிட்டு விடுறேன். பிச்சைக்காரனுக்கு நேரம் உச்சத்துல இருக்கு. யார கேட்டியா போராட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன? ஜெயிலு உண்ணாவிரதம் அடிதடின்னு கலந்துகிட்டா தான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும். என்னங்க இது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா? இனிமே கலந்துக்குவேன். என்ன அவன் இருக்கானே? எவன்? உன்ன சொல்லலையா? யோ, தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, போய்கிட்டே இரு. ஒரே குழப்பமா இருக்கே. அரசியல்வாதிகிட்ட வேலை பாக்குறீல்ல, அப்படித்தான் இருக்கும். என்னங்க, முதல்ல டிஃபன் சாப்பிடுவாங்க. குளிச்சுட்டு வந்துடுறேன். எத்தனை வாட்டி குளிப்பீங்க? இப்பதானே குளிச்சீங்க? இப்பதான் குளிச்சனா? எப்பன்னு நினைவில்லையே. மறந்துட்டீங்களா? என்னங்க,
உங்களுக்கு உடம்பு தேச்சு விடும் போது மூணு மச்சம் இருந்துச்சே, ஒரு மச்சத்தை காணாமேன்னு கேட்டேன். காத்துல உதிர்ந்து போச்சுன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பயம் பாத்ரூமுக்குள்ளேயே பூந்துட்டானே, முதுகு மட்டும் தானே தேய்ச்சி விட்டேன். போங்க. அப்புறம் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டானே. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். நீ முன்னாலே போயிட்டு, நான் பின்னால வர்றேன். சீக்கிரமா வந்துருங்க. சரி, மாட்டிக்கிட்டோமே. இப்பதான் மச்சம் உதிர்ந்துச்சுன்னா இப்படியே விட்டு வச்சா நம்ம மானமே உதிர்ந்துரும். எனக்கு திருடுறவங்களையும் பொய் சொல்றவங்களையும் கண்டா பிடிக்காது. அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன். சாந்தி, ஏன் உன் கை நடுங்குது? ஒண்ணு இல்லைங்க. ஏன் நடுங்குதுன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்ல. பால் சூடா இருக்கு அதானே? இல்லையே, ஜில்லுன்னு தானே இருக்கு. அப்புறம் என் கை நடுங்குது? உடம்பு சூடா இருக்குதா? ஆமாங்க. ஓஹோ, அத தணிச்சிருவோம். Thank you.
திருமணம் முடித்ததா திருமணம் முடித்ததா திருமணம்